உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பனங்கிழங்கு எப்படி அவிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பனங்கிழங்கு நல்லா இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா உரலில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அப்புறமா நம்மளோட கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம இட்லி சட்டியில் வச்சிடலாம். குக்கரில் வச்சாலும் பரவாயில்ல. கிழங்கு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்ச பூண்டை நம்ம சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் வத்தத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, வத்தத்தூள், மஞ்சத்தூள், பூண்டு இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மேல் பகுதி, அதாவது அந்த தடிமனாக இருக்கிற பகுதி கீழே இருக்கணும், குச்சி குச்சாக இருக்கிறது மேலே இருக்கணும். இப்போ மூடி போட்டு நம்ம அடுப்பில் வச்சிட வேண்டியதான். ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா மீடியத்தில் வச்சுக்கோங்க, போதும். குக்கர்னால் 4 விசில் போடுங்க. இந்த மாதிரி இட்லி சட்டினா ஒரு 20-25 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம், கிழங்கு வெந்துட்டான்ட்டு உள்ள நான் வெட்டி காட்டுறேன். பாருங்க, உள்ள நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டியூட்டி கேம் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.